சிஎஸ்கே அணி நிர்வாகம் சார்பில் களப்பணியாளர்கள் இருபது பேருக்கு பரிசுகளை தோனி வழங்கினார் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான களப்பணியாளர்களுடன் கலந்துரையாடிய சிஎஸ்கே அணி கேப்டன் தோனி அவர்களுக்கு ஆட்டோகிராப் மற்றும் பரிசுகள் அளித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் உள்ள கிரிக்கெட் மைதான பணியாளர்களுடன் கலந்துரையாடுவதை மகேந்திர சிங் தோனி வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு சென்ற சிங் தோனி அங்கு பிச் சீரமைக்கும் பணியாளர்களை சந்திப்பார் சந்தித்து அவர்களுடன் பேசினார் பின்னர் சிஎஸ்கே அணி நிர்வாகம் சார்பில் களப்பணியாளர்கள் இருபது பேருக்கு பரிசுகளை வழங்கிய தோனி அவர்களை தனித்தனியாக அழைத்து பேசியதுடன் ஆட்டோகிராப் அளித்தார் பின்னர் களப்பணியாளர்களுடன் மகேந்திர சிங் தோனி குழு படமும் எடுத்துக்கொண்டார் தல தோனியை அருகில் சந்தித்து அவருடன் கலந்துரையாடிய பணியாளர்கள் தோனி கையில் பரிசுகளை பெற்றதால் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயினர் பிளே ஆஃப் சுற்றில் குஜராத் அணிக்கு எதிரான முதல் தகுதி சுற்று போட்டியில் சென்னை வீரர்கள் வெற்றிக்கு மைதானத்தின் தன்

தமிழ்நாடு திகழ்கின்றது என்று அவர் சான்று அளித்திருக்கின்றார்கள் இதுவே ரெண்டாண்டு கால ஆட்சியினுடைய சாதனை ஆகும் இது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்வேறு சட்டமன்றங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்குது நீங்கள் வந்து அந்த மாநகராட்சி துணை மேயராக வந்து பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா முதல்ல இது மாதிரியான பதவிகள் நம்மளுக்கு வந்து ஆட்சி அமைந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிச்சயமாக இல்லை வனத்துக்குரிய முதல்வர் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் வாய்ப்பு வழங்கும் போதே இது ஒரு பொறுப்பான பதவி பொறுப்போடு நடந்து கொள் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார் ஆகவே தான் அவர் இந்த சென்னை மாநகராட்சியின் வனத்துறைய மேயராக இருந்து பல சாதனைகளை நிகழ்த்தியவர் அவை அவர் காட்டிய வழியில் அவர் நினைக்கின்ற அந்த சிந்தனைக்கு ஏற்ப நாங்கள் இப்போ சென்னை மாநகராட்சி அவருடைய வேகத்திற்கேற்ப நாங்கள் ஓகே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது நீங்கள் வந்து பொறுப்பேற்று சொல்ல தகுந்த சில விஷயங்களை நீங்கள் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இந்த விஷயம் நான் வந்து பண்ணதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நீங்கள் சென்னை மாநகராட்சிக்கு நாங்கள் துணை மேயராக பொறுப்பேற்றோட வடக்குரிய மேயர் திருமதி பிரஜா பிரியா ராஜன் அவருக்கும் நானும் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறின்ற நேரத்தில் சென்ற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை வடிவமைத்தார் அவருடைய வழிகாட்டுதலோடு நான் சென்னை மாநகராட்சி வளர்க்குரிய மேயராக பொறுப்பேற்று அந்த பொறுப்போடு அந்த சென்னை மாநகராட்சி கட்டமைத்தன் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இன்றைக்கு சென்னையிலேயே ஒன்பது மேம்பாலங்கள் மாநகராட்சியால் கட்ட முடியும் என்று கட்டி அதை சாதனை படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்